சில வருடங்களுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லணும்னா 2016 நவம்பர். கையில் காசு இருந்தும் அதை நம்மால் செலவு பண்ண முடியாமல் ஏடிஎம் வாசலில் கியூ கட்டி நின்றுட்டு இருந்தோம். ஆமாங்க, ஆட்சிக்கு வந்த புதுசில் ஊழலை குறைக்க போகிறோம்னு நம்ம மோடி தலைமையிலான மத்திய அரசு 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அதுக்கு பதிலாக 2000 ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தினாங்க. இதனால் இந்தியாவில் ஊழல் குறைஞ்சுதா என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மிஷன் இம்பாசிபிள் இம்பாசிபிளாக போனதால் 2023 அக்டோபர் 7 தேதிக்குள்ளே உங்ககிட்ட இருக்கிற 2000 ரூபாய் எந்த பேங்க்கில் வேணுனாலும் மாற்றிக்கலான்னு ரிசர்வ் பேங்க் அறிவித்தாங்க. இதன்படி 97.92% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டது. அதோட 7409 கோடி மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் இன்னமும் பொதுமக்கள் கிட்ட தான் இருக்கு. இந்த ரூபாய் 7409 கோடி எங்கே இருக்கு, யார்கிட்ட? பணக்காரங்க கிட்ட இருக்கா, சாதாரண மக்கள்கிட்ட இருக்கா, இல்லை கருப்பு பணமாக ஏதாவது ஒரு இடத்துல பதுக்கி இருக்கா, லஞ்சமாக வாங்கி வங்கியில் மாற்ற முடியாமல் இருக்கா? எப்போவாவது இதை பற்றி பேசியிருப்போமா? எங்கே போயிருக்கோம், என்ன ஆகியிருக்கோம்?